அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அணு அமைப்பு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பாடம். அதை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதனுடைய சிலபஸ் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்றேன். போத் தமிழ் மீடியம் அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் மீடியம் என்னங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பாருங்க. உங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன் தெரியும். அணு அமைப்பு அதாவது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அது இங்கிலீஷ் மீடியம் என்னங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் 12வது பாடம் கெமிஸ்ட்ரியில், அதாவது வேதியியல்ல 12வது பாடம் அணு அமைப்பு 12.1 டால்டனின் அணு கொள்கை, அடிப்படை துகள்கள் 12.3 தாம்சனின் அணு மாதிரி, 12.8 வேதி சமன்பாடு. இது வந்து தமிழ் மீடியத்துக்கு உள்ளது. இங்கிலீஷ் மீடியத்துக்கு உள்ளது என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். பாருங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு இதா இருக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இல்லையா. ஃபர்ஸ்ட் 12.1 டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி, 12.2 ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ், 12.3 தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல், 12.8 கெமிக்கல் ஈக்குவேஷன். இதுதான் இன்னைக்கு பார்க்க போற பாடம். இப்ப நான் உங்களுக்கு என்ன நடத்துறோங்கிறதையும் உங்களுக்கு நான் இப்ப போர்டுக்கு வரேன். பாருங்க அணு அமைப்பு டால்டனின் அணு கொள்கை, அடிப்படை துகள்கள் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ், தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல், வேதி சமன்பாடு கெமிக்கல் ஈக்குவேஷன். சரியா, இது ஒண்ணுன்னா பார்ப்போம். முதல்ல இதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது ஆல் மேட்டர்ஸ் எல்லாமே எதால ஆக்கப்பட்டிருக்கு, அணுவால, அதாவது ஆட்டம்ஸால ஆக்கப்பட்டிருக்கு. இந்த இதுல வந்து இப்ப வந்து எவ்வளவு தனிமங்கள் அதாவது எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதுல 92 எலிமெண்ட்ஸ் வந்து நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், அதாவது பூமியில கிடைக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஆய்வகத்துல செஞ்சது, லேபரட்டரியில சிந்தசைஸ் பண்ண. இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எல்லாமே ஆய்வகங்கள்ல தயாரிக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே அதாவது அயர்ன், காப்பர், ஜிங்க் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, உலோகங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நேச்சுரல். சில எலிமெண்ட்ஸ் லைக் ப்ரோமீத்தியம், டெக்னீசியம், புளூட்டோனியம், அது எல்லாமே வந்து மேன்மேட், அதாவது ஆய்வகங்கள்ல தயாரிக்கப்படுது, லேபரட்டரியில சிந்தசைஸ் பண்ண. சரியா, எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சிறிய துகள்கள், அதாவது ஸ்மால் பார்ட்டிகிள்ஸால ஆனது. இதுதான் என்ன சொல்றோம், அணுக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த அணுங்கிற வேர்டு எங்கேருந்து வந்து கேட்டீங்கன்னா கிரீக் மித்தாலஜி, அதாவது கிரேக்க சொல், அதாவது தாமஸ் TOMAS அப்படின்னாக்க, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு, தாமஸ் TOMAS அப்படின்னாக்க ஒரு வேர்டு எழுதுறேன், தாமஸ் TOMAS தாமஸ் அப்படின்னாக்க இது என்னன்னாக்க பிளக்க முடியாதது, அதாவது பிளக்க கூடியது, பிளவுபட கூடியது, அதாவது சிதையக்கூடியது அல்லது உடைக்கக்கூடிய, உடைக்கக்கூடிய சிறிய துகள், அதாவது உடைக்கக்கூடிய, உடைக்கக்கூடிய கூடிய சிறிய துகள், சிறிய துகள், அதாவது a small particle that can be broken அப்படிங்கிறது. இதுலயே ஏ செல் அட்டோமஸ், அட்டோமஸ் அப்படின்னா உடைக்க முடியாத சிறிய துகள், உடைக்க முடியாத, முடியாத சிறிய துகள். இதுதான் ஆட்டம்ங்கிற வேர்டு எப்படி வந்ததுங்கிறது உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கம். தாமஸ் அப்படின்னா உடைக்கக்கூடிய சிறிய துகள், அதாவது த பார்ட்டிகிள்ஸ் தட் கேன் பி ஸ்பிளிட், அதாவது அதுதான் வந்து தாமஸ் மீனிங். அட்டோமஸ் அப்படின்னா த பார்ட்டிகிள்ஸ் கனாட் பி ஸ்பிளிட், உடைக்க முடியாத சிறிய துகள். இதுதான் வந்து அது கிரேக் மித்தாலஜில அது வந்ததுனால இந்த அட்டோமஸ் தாமஸ்ங்கிற வேர்ட்ல இருந்ததுனால அட்டாமஸ் அப்படிங்கிறத சொல்றோம். இதுதான் வந்து அணுவினுடைய அதை வந்து அப்புறம் இங்கிலீஷ்ல ஆட்டம் அப்படின்னு சொல்றோம். சரியா, இப்ப நம்ம தமிழ் புலவர் ஔவையார் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த காலத்துல அணுவை பத்தி அவங்களும் பாடிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தறிந்த குரல் அப்படின்னு சொல்லி நம்ம சங்க இலக்கியங்கள்லயே அணுவை பத்தி வந்து. சரியா, இப்ப நம்ம இந்த இந்த பாடத்துல உள்ள ஒன்னொன்னு பத்தியும் நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா டால்டனின் அணு கொள்கை.
அது டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டால்டனின் அணு கொள்கை டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து டால்டனின் அணு கொள்கை அதாவது ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டால்டனின் அணு கொள்கை டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி அட்டாமிக் தியரி இந்த டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி என்னங்கிறத இப்ப பார்ப்போம் 1808 ஜான் டால்டன் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர் இந்த அணுக்களை பத்தி ஆராய்ச்சிகள் செய்து அவருடைய ஆராய்ச்சி முடிவுகளை கொடுத்தார் அந்த ஆராய்ச்சிகளினுடைய முடிவுகள் தான் டால்டனின் அணு கொள்கை டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி அவருடைய ரிசர்ச்சினுடைய ரிசல்ட்ஸ் சரியா என்ன சொல்றாருன்னா ஆல் எல்லாமே என்ன இருக்கு டால்டன் அணு கொள்கை இதனுடைய 6 போஸ்டுலேட்ஸ் இருக்கு அது என்னென்னங்கிறத ஒன்னா பார்ப்போம் ஒன்னு அதாவது பொருட்கள் யாவும் அணு எனப்படும் மிகச்சிறிய துகள்களால் ஆனது ஆல் எலிமெண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் கால்டு ஆட்டம்ஸ் அணு எனப்படும் பொருட்கள் யாவும் பொருட்கள் யாவும் அணுக்கள் அணுக்கள் எனப்படும் மிக சிறிய துகள்களால் ஆனது ஆனது அது மேட்டர் ஆல் மேட்டர்ஸ் ஆல் மேட்டர்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் ஆல் ஆட்டம்ஸ் All matters are made up of small particles called atoms. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிள் பொருட்கள் யாவும் அணுக்கள் எனப்படும் மிகச்சிறிய துகள்களால் ஆனது ஆல் மேட்டர்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் கால்டு ஆட்டம்ஸ் அதாவது அடுத்தது செகண்ட் இதுலயே வந்து செகண்ட் தியரி செகண்ட் பாசிபிளேட் அது என்னங்கிறத பார்ப்போம் அதாவது இதுல என்னன்னா ஒரே தனிமத்தின் அணுக்கள் யாவும் அனைத்து பண்புகளிலும் ஒத்திருக்கு அதாவது ஒரு எலிமெண்ட்டோட அணுக்கள் இருக்கு இல்லையா அந்த அணுக்கள் அதாவது ஒரே தனிமம் அதாவது சேம் எலிமெண்ட்டோட அணுக்கள் எல்லா பண்புகளையும் அதாவது அதனுடைய ஷேப் அளவு அதே மாதிரி அளவு வடிவம் அதாவது ஷேப்பு மாசு ஸ்ட்ரக்சர் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியா இருக்கு ஒரே ஒரு தனிமத்தின் அணுக்கள் அனைத்து பண்புகளிலும் ஒத்திருக்கிறது அதாவது அதனுடைய ஒரு ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலிமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல் இன் ஆல் ப்ராப்பர்டிஸ் லைக் சைஸ் ஷேப் மாஸ் அண்ட் ஆல் ப்ராப்பர்டிஸ் ஐடென்டிக்கல் இன் ஆல் ப்ராப்பர்டிஸ் properties identical in all properties like shape structure mass இது எல்லாத்துலயுமே ஒரே மாதிரியாக சரியா இது வந்து இரண்டாவது அடுத்து அதாவது வேற வேற மூலக்கூறு வேற வேற தனிமங்கள் அதாவது different elements ஓட atoms different elements oda atoms illame different atoms of different elements vera vera tanimangal atoms of different elements atoms of different elements adhaadu vera vera tanimangaloda panbugal adhaadu indha panbugal irukkilla vevvera tanimangaloda anukal irukkilla atoms of different elements different in properties பர்டிகுலரா இதுல சைஸ் ஷேப் சைஸ்
ஷேப் மாஸ் எல்லாத்துலயும் டிஃபரெண்டா இருக்கு. இது மூணாவது ப்ராப்பர்ட்டி. நாலாவது ப்ராப்பர்ட்டி, ஆட்டம் கேனாட் அணுக்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆட்டம்ஸ் நாலாவது ப்ராப்பர்ட்டின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டம்ஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட், ஆட்டம்ஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். அணுக்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. இது நாலாவது ப்ராப்பர்ட்டி. அதாவது அடுத்த ப்ராப்பர்ட்டி, அஞ்சாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி, அந்த ஆட்டம்ஸ் என்ன பண்றதுனாக்க, ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் கம்பைன் வித் ஈச் அதர், அதாவது வேற வேற எலிமெண்டோட ஆட்டம்ஸ் வந்து உன்னோட ஒண்ணு சேருது, ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல உன்னோட ஒண்ணு சேர்ந்து அந்த மாலிக்யூல்ஸ் அதாவது மூலக்கூறுகளையும் மற்ற வேதிவினைகளையும் புரிகிறது. சரியா, இந்த அஞ்சாவது பாஸ்லேட் கேட்டீங்கன்னா, ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் கம்பைன் வித் ஈச் அதர் இன் எ ஃபிக்ஸ்டு சிம்பிள் ரேஷியோ டு ஃபார்ம் மாலிக்யூல்ஸ். அதாவது வேற வேற தனிமங்களோட அணுக்கள் குறிப்பிட்ட நிறை விகிதத்துல ஒன்றிணைந்து மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களை உருவாக்கும். இதுதான் வந்து அஞ்சாவது பாஸ்லேட். ஆறாவது பாஸ்லேட், அதாவது ஆட்டம் தான் வந்து இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் விச் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன். அதாவது ஒரு வேதிவினையில பங்கேற்கிற மிகச்சிறிய அலகு எதுன்னு கேட்டீங்கன்னா, மாலிக்யூல் ஆட்டம். ஒரு வேதிவினையில பங்கேற்கக்கூடிய மிகச்சிறிய அலகு எதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள், மிகச்சிறிய துகள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆட்டம். இதுதான் வந்து ஆறாவது பார்ட்டிகிள், த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் தட் டேக் பிளேஸ் இன் த ரியாக்ஷன், தட் டேக் பிளேஸ் இன் தேக்ஸ் பிளேஸ் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன், தட் டேக்ஸ் பிளேஸ் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன். இதுதான் வந்து டால்டனோட ஆறு பாஸ்டுலேட்ஸ். அதை திரும்பவும் சொல்றேன், அதாவது எல்லா பொருட்களும் ஆல் மேட்டர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் கால்டு ஆட்டம்ஸ். ஆட்டம்ங்கிற சின்ன துகள்களானது ஒரு சேம் எலிமெண்ட்டோட ஆட்டம்ஸ் எல்லாமே அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது லைக் ஷேப் ஸ்ட்ரக்சர் மாஸ் எல்லாத்துலேயும் ஒன்னா இருக்கும். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸோட ஆட்டம்ஸ் வந்து எல்லாத்துலயுமே டிஃப்ரெண்டா இருக்கும். அதனுடைய ஷேப்பு மாஸ் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆட்டம்ஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்ல உள்ள ஆட்டம்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிபிக் ரேஷியோல கம்பைன் ஆகி ஒரு மாலிக்யூல்ஸ் அப்புறம் சில காம்பவுண்ட்ஸ உருவாக்கும். இதுதான் வந்து அஞ்சாவது ப்ராப்பர்ட்டி. சிக்ஸ்த், அதாவது ஒரு ரியாக்ஷன்ல ஈடுபடுற மிகச்சிறிய காம்போனன்ட் வந்து அணு. இதுதான் வந்து ஆறு டால்டனோட கொள்கைகள், ஆறு பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் த டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. ஆறு வந்து கொள்கைகள் இதுல இருக்கு. இதெல்லாம் படிச்சுக்கங்க. அடுத்தது எது பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, அடிப்படை துகள்கள். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து அடிப்படை துகள்கள் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அடிப்படை துகள்கள் அது ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது 1878 ஆண்டு சர் வில்லியம் புரூக்ஸ் அப்படிங்கிற அறிவியலர், சர் வில்லியம் குரூக்ஸ் அப்படிங்கிற அறிவியலறிஞர் ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருந்தார். எதை பத்தி பண்ணிட்டு இருந்தாருன்னா, இந்த வெற்றிட குழாய் அதாவது இந்த வேக்யூம் டியூப் அப்படிங்கறத பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற பொழுது அது என்ன ஆச்சுனாக்கா, அந்த டியூப் எப்படி இருக்குங்கிறதையும் நான் இப்ப டிரா பண்றேன். அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அதுல ஒரு
ஹை வோல்டேஜ் அது அனுப்பின பொழுது என்னாச்சுன்னா ஒரு ரே, அதாவது அந்த கேத்தோட்ல இருந்து ஒரு விசிபிளான ஒரு ரே போச்சு. இந்த இதுதான் வந்து என்னதுக்கு அடிப்படைன்னு கேட்டீங்கன்னா அந்த எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கான அடிப்படை. அதை நம்ம இப்ப பார்ப்போம் எப்படி அது நடந்தது அப்படிங்கிறத. அதை நான் உங்களுக்கு அந்த டயக்ராம் உங்களுக்கு இப்போ நான் டிரா பண்ண பாருங்க. இப்படி ஒரு டியூப், கேத்தோட் டியூப், இதுல ஒரு பம்ப் ஃபிட் பண்ணிருக்காங்க, ஒரு வால்வ் இருக்கு. இது வந்து ஒரு எலக்ட்ரோட், இங்க ஒரு எலக்ட்ரோட், இங்க ஒரு எலக்ட்ரோட், ரெண்டு எலக்ட்ரோட். இங்க ஒரு எலக்ட்ரோட், இங்க ஒரு எலக்ட்ரோட். இந்த ரெண்டு எலக்ட்ரோட் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹை வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் பேட்டரியோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹை வோல்டேஜ் பேட்டரியோட, அதாவது இது வந்து 10,000 வோல்ட் ஹை வோல்டேஜ் பேட்டரியோட கனெக்ட் பண்றாங்க. இப்போ கனெக்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கனெக்ட் பண்ணி இதை வந்து என்ன பண்றாங்க, இந்த ஒரு வெற்றிட குழாய் இருக்கு இல்லையா, இதுல உள்ள அந்த கேஸை கொஞ்சம் அந்த என்ன பண்றாங்க வெளியேற்றுறாங்க. ஒரு வெற்றிட பம்ப், அதாவது வேக்யூம் பம்ப்னு பேரு. அந்த வேக்யூம் பம்ப் மூலமா இதுல உள்ள பிரஷரை குறைச்சிடுறாங்க. அப்படி குறைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது இருக்கு இல்லையா எதிர்மின்வாய், இதுதான் வந்து மைனஸ் போட்டிருக்கேன், இது வந்து பிளஸ் போட்டிருக்கேன், இது வந்து மைனஸ், இது வந்து பிளஸ், அதாவது எதிர்மின்வாய் நேர்மின்வாய். இது வந்து கேத்தோட், கேத்தோட், கேத்தோட். இது வந்து ஆனோட் எதிர்மின்வாய் நேர்மின்வாய் ரெண்டு இருக்கு இல்லையா, மைனஸ் பிளஸ். இது வந்து என்ன பண்றாங்க, இதுல வந்து ஒரு வாயு நிரப்பிருக்கு. அந்த வாயு நிரப்பினதுல ரெண்டு மெட்டல் எலக்ட்ரோட், இது வந்து ஒரு எலக்ட்ரோட், இது வந்து ஒரு எலக்ட்ரோட், இது வந்து நெகட்டிவ் அதாவது கேத்தோட் எதிர்மின்வாய், இது வந்து நேர்மின்வாய் ஆனோட். இப்ப இதுல இருக்கும் பொழுது இதுல ஒரு ஹை வோல்டேஜ் நம்ம கொடுக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, அவர் அப்சர்வ் பண்ணது என்னன்னா ஒரு ரே, ஒரு விசிபிள் ரே இப்படி போச்சு. நேர்மின்வாய் எதிர்மின்வாயிலிருந்து நேர்மின்வாயை நோக்கி போச்சு. இதத்தான் என்ன சொல்றோம்னா எதிர்மின்வாய் குழாய் கதிர்கள், அதாவது கேத்தோட் ரேஸ் அல்லது க்ரூக்ஸ் ரேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டியூப் இருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, இதை என்ன சொல்றோம்னா க்ரூக்ஸ் டியூப், க்ரூக்ஸ் குழாய், க்ரூக்ஸ் குழாய் அல்லது க்ரூக்ஸ் டியூப், க்ரூக்ஸ் டியூப் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து பேசிக், அதாவது அடிப்படை துகள்கள் அப்படிங்கறத பத்தி யாரு, சார் வில்லியம் க்ரூக்ஸ் கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். திரும்ப சொல்றேன், இந்த மாதிரி வில்லியம் க்ரூக்ஸ் என்கின்ற அறிவியலர்கள், வில்லியம் க்ரூக்ஸ் சயின்டிஸ்ட், இந்த இயர் 1878 1878 இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தார். அதாவது ஒரு வேக்யூம் டியூப், வேக்யூம் டிஸ்சார்ஜ் டியூப்ல ஒரு கேத்தோடு ஒரு ஆனோடு இருந்து, அந்த கேத்தோடு ஆனோட்ல ஒரு 10,000 வோல்ட் ஹை வோல்டேஜ் அதை அனுப்பின பொழுது கேத்தோடுல இருந்து ஆனோடுக்கு ஒரு விசிபிள் ரே போச்சு. இதுதான் வந்து எதனுடைய அடிப்படை, இதுதான் வந்து அடிப்படை துகள்கள் என்கிட்டோம், இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரேஸ், ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கிள் அப்படிங்கிறோம். இந்த குழாய் இருக்கு இல்லையா, இந்த குழாய் வந்து க்ரூக்ஸ் குழாய் அப்படின்னு சொல்றோம். இந்த ரேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எதிர்மின்வாயில இருந்து வந்ததுனால அதை என்ன சொல்றோம், கேத்தோட் ரேஸ். அந்த டியூப் என்ன சொல்றோம்னா, இப்ப நம்ம ப்ரொஃபஷனல் இதை எப்படி சொல்றோம்னா இங்கிலீஷ்ல சிஆர்டி, கேத்தோட் ரே டியூப், கேத்தோட் சிஆர்டி. அதாவது சிஆர்டினுடைய விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிஆர்டி கேத்தோட் ரே டியூப், சிஆர்டி கேத்தோட் ரே டியூப், கேத்தோட் ரே டியூப், சரியா. இதுதான் வந்து சார் வில்லியம் க்ரூக்ஸ் கண்டுபிடிச்ச, வில்லியம் க்ரூக்ஸ் எலக்ட்ரானை இவர் தான் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்ப இன்னொரு விதமா பண்ணார், அதையும் சொல்றேன். அதாவது அதுவும் பாத்தீங்கன்னா இது பாருங்க, இப்ப பாருங்க இதுல இந்த மாதிரி
ஒரு டியூப், அதே க்ரூக்ஸ் டியூப் தான் இந்த டியூப். இதுல ஒரு பெரிய ஸ்கிரீன், இந்த ஸ்கிரீன்ல ஒரு ஒளிரும் பொருள் ஃப்ளாரசன்ட் மெட்டீரியல் அதை வந்து அதுல கோட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃப்ளாரசன்ட் மெட்டீரியலை இதுல கோட் பண்ணியிருந்தாங்க, ஜிங்க் சல்ஃபைட் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாரசன்ட் மெட்டீரியல் அதுல பூசியிருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா இதே மாதிரி ரெண்டு மின்வாய், இப்படி ஒரு மின்வாய், இந்த கேத்தோட் இப்படி இருக்கு, ஆனோட் இருக்கு, இதுல இருந்து இதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹை வோல்டேஜ், ஒரு கிட்டத்தட்ட 10,000 வோல்டேஜ் அந்த ஹை வோல்டேஜ் பேட்டரிய அதோட கனெக்ட் பண்றாங்க. அப்ப அந்த ஹை வோல்டேஜ் பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்க, அந்த ஹை வோல்டேஜ் பேட்டரியை அதுல கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கனாக்க, பாருங்க இந்த ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, இதுல என்ன ஒரு ஒளிரும் பொருள் தடவி இருக்காங்க, ஃப்ளாரசன்ட் மெட்டீரியல் தடவி இருக்காங்க, இதுல வந்து ஒரு ஒளி கிடைக்குது, இதுல ஒரு பிரைட் ஸ்பாட், இதுல வந்து ஒரு நல்ல பிரைட் ஸ்பாட், ஒரு புள்ளி பிரைட் ஸ்பாட்டு கிடைக்குது. இதுதான் இந்த இப்படி வந்து இந்த இந்த ரேஸ் படுறதுனால இதுல ஒரு பிரைட் ஸ்பாட் கிடைக்கும். இதுல இதுதான் வந்து எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்மாதிரியா இருக்கு. இதை வச்சுதான் பின்னாடி இந்த படுறது இல்லையா, இந்த எதிர் மின்வாய் அதாவது ஆனோட் கேத்தோட்ல இருந்து அந்த ரேஸ் படுறது இல்லையா, அந்த ரேஸ் தான் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி பின்னாடியே கண்டுபிடிக்கிறாங்க. சரியா, இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் அதாவது அடிப்படை துகள்களை பத்தி நம்ம இப்ப பார்க்கணும். அடுத்தது இதுக்கு அடுத்தது என்ன பார்க்கிறோம், தாம்சனின் அணு மாதிரி, தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல், தாம்சன் அது என்னங்கிறத நான் சொல்றேன். தாம்சனின் அணு மாதிரி, தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல், தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல், சரியா, தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல். இந்த ஜே ஜே தாம்சன் அப்படிங்கிற இந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச அணு மாதிரி ஆட்டம் மாடல் தான் தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் என்ன சொன்னார்னா, அதாவது அணுங்கிறது அணு வந்து ஒரு 10^-10 மீட்டர் மீட்டர் ரேடியஸ் உள்ள ஸ்பியர், அதாவது அணுங்கிறது அணுங்கிறது 10^-10 மீட்டர் ரேடியஸ் உள்ள ஒரு ஸ்பியர் அப்படி ஒரு கோளம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த கோளத்துல அதை அந்த மாடல் உங்களுக்கு காட்டுறேன், இந்த பாருங்க இந்த கோளம் இருக்கு இல்லையா, இப்படி கோளத்தினுடைய வெட்டப்பட்ட பகுதி, இந்த வெட்டப்பட்ட பகுதியில பாருங்க இப்படி இப்படி இது பதிஞ்சிருக்கு. அதாவது இந்த இதை என்ன சொல்றாங்கன்னா பின்னாடி இந்த இந்த கோளத்துல இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள்லாம் எம்பட் ஆயிருக்கு, அதாவது பதிக்கப்பட்டிருக்கு, நேர் மின்சுமையுடைய ஒரு கோளம், இது வந்து ஒரு நேர் மின்சுமையுடைய கோளம், மின் சுமையுடைய கோளம், அது பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர், பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர். இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர் இந்த கோளத்தினுடைய ஒரு வெட்டப்பட்ட பகுதியில என்ன பண்றது, உள்ள பதிக்கிற மாதிரி போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இது வந்து எலக்ட்ரான் நெகட்டிவ்லி நெகட்டிவ்லி சார்ஜ் நெகட்டிவ்லி சார்ஜ், அது ஒரு நேர் மின்சுமை கொண்ட ஒரு கோளத்துல நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிளை வந்து பதிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து என்ன சொன்னாங்கன்னா பிளம் புட்டிங் மாடல், அல்லது என்ன சொன்னாங்கன்னாக்க ஒரு வாட்டர் மில்லன் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் மில்லனுக்குள்ள அந்த சிகப்பு சிகப்பு அந்த சொலை இருக்கு, அது மேல அந்த விதைகள் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரிதான்
அது வந்து புரோட்டான் வந்து இந்த சிகப்பு போர்ஷன் வந்து புரோட்டானாவும் அதுல இருக்கிற விதைகள் வந்து எலக்ட்ரானாவும் அவர் சொன்னார் சரியா. இப்ப இந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் சமவீதத்துல இருக்கிறதுனால அந்த சார்ஜ் பேலன்ஸ்டா இருக்கு, அதாவது ஒரு நடுநிலை நியூட்ரலா இருக்கு. அதே மாதிரி அந்த அணுவோட மாஸ் அணுவோட நிறை அந்த ஆட்டம் முழுதும் சமமா பரவி இருக்கு அப்படின்னாரு. இப்ப அந்த புக்கினுடைய அந்த மாடலையும் நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். புக்ல இந்த மாடல் இருக்கு, அதை நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். பாத்தீங்களா உங்களுடைய ஸ்கிராஷின் தெரியுதா? இங்க பாருங்க, இந்த இதுதான் பிளம் புட்டிங் மாடல், அதாவது இப்ப தார்பூசணி அதாவது வாட்டர் மில்லன் மாடல். இங்க பாருங்க, இப்ப இந்த ஒரு கோளம் சொன்னேன் இல்லையா, இந்த கோளம், அந்த கோளம் இந்த சிகப்பா இருக்கு பாருங்க, சிகப்பா இருக்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ். இந்த இதுல வந்து இந்த விரை இதா இருக்கு இல்லையா, விரை தெரியுது பாத்தீங்களா, இந்த விரை தூவின மாதிரி தெரியுது பாத்தீங்களா, இந்த விரை வந்து நெகட்டிவ்லி சார்ஜு எலக்ட்ரான். இதுதான் வந்து பிளம் புட்டிங் மாடல் அல்லது என்ன சொல்றது தர்பூசணி அதாவது வாட்டர் மில்லன் மாடல். இதுதான் வந்து யாரு கண்டுபிடிச்சா, ஜே ஜே தாம்சன் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் இதை கண்டுபிடிச்சார் சரியா. இதுதான் வந்து பாத்துங்க, இதுதான் வந்து இந்த மாடல். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், வேதி சமன்பாடு. அடுத்தது நம்ம பார்க்க போறது வேதி சமன்பாடு அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது வேதி சமன்பாடு. வேதி சமன்பாடு என்ன, கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன் சரியா. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு வேதிவினை நிகழ்வு, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை எப்படி நம்ம எழுதுறது, எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது, கெமிக்கல் ரியாக்ஷன் சரியா. இப்ப ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா ரெண்டு வேணும், ஒண்ணு என்னென்ன வேணுங்கிறத எழுதுறோம், அதாவது ரியாக்டன்ஸ் அது வினைப்படு பொருள்கள் அது ரியாக்டன்ஸ் அப்புறம் வினை விளைபொருள்கள் வினை படுபொருள்கள் ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இது ரெண்டு வேணும், அதாவது இதை எப்படி எழுதுவோம்னு கேட்டா இப்ப நான் உங்களுக்கு ஒரு மாடல் எழுதி காட்டுறேன். இப்படிதான் இது ஃபர்ஸ்ட் ஒரு வேதி வினை நகழணும்னா ரெண்டு வேணும், ஒரு வினை ரியாக்டன்ஸ் ஒன்று வேணும். அந்த ரியாக்டன்ஸ் ரியாக்ட் பண்ணி என்ன ஆகும், ப்ராடக்ட் ஆகும். இந்த ரியாக்ஷனை ஒரு சிம்பிளா எக்ஸ்பிரஸ் பண்றது தான் என்ன சொல்றது, வேதி சமன்பாடு, கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. பாரு இப்ப உங்களுக்கு ரொம்ப பாருங்க, இப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுறேன் பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன், அப்புறம் ஒரு ரியாக்ஷன் எழுதி காட்டுறேன். ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் சரியா. இப்ப இது என்ன, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எழுதிருக்கிறது தான் வந்து ரியாக்டன்ஸ் வினை படுபொருள் இந்த இந்த சைடு இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு இல்லையா, இதுதான் என்ன ப்ராடக்ட்ஸ் வினை விளை பொருள் இதுதான் வந்து இப்ப சிம்பிளா ஒரு ரியாக்ஷனை எழுதுறது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன், இப்ப ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு நான் எழுதி காட்டேன். இதுலயே வந்து பலவிதமான குறியீடுகள் இருக்கு, அதாவது இப்ப பாருங்க
plus b gives you x plus y இருக்கு இல்லையா இது ரியாக்ட் இது வந்து ரியாக்ஷன் இந்த yங்கிற ப்ராடக்ட் இருக்கு இல்லையா இது கேஸ் ஆ போகுது சமயத்துல இந்த கிடைக்கிற விளைபொருள் என்ன ப்ராடக்ட் வந்து இது வந்து ஒரு கேஸ் ஆ இருக்கு இந்த கேஸ் ஆ இருந்தா இப்படி பண்ணு இந்த ஆரோவை மேல போகுது அதே இந்த ரியாக்ஷன்ல இந்த yங்கிற ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த இது பொருள் வந்து ஒரு வீழ்படிவு ஒரு பிரிசிபிடேட்டா இருக்கு பிரிசிபிடேட்டா இருந்தா என்ன பண்ணும் இப்படி குறி கீழே போகும் அதே மாதிரி ஒரு ரியாக்ஷனை சூடுபடுத்துறோம்னு சொல்றோம் இது பாருங்க ஏ பிளஸ் பி கிவ்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் அதை என்ன பண்றோம் சூடுபடுத்துறோம் அப்படின்னா அது மேல இந்த மாதிரி ஒரு குறிப்போம் சரியா இதுதான் வேதி சமன்பாடு அதாவது ஒரு ரியாக்ஷன் எப்படி நடக்கிறது ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ரெண்டு காம்போனன்ட் வேணும் ஒன்னு என்னது அதாவது ரியாக்ட் வினை படுபொருள்கள் இன்னொன்னு அதை முடிவு வினை படுபொருள்கள் ரியாக்ட் பண்ணி என்ன கொடுக்குது ப்ராடக்ட்ஸ் வினை விளைபொருள்கள் கொடுக்குறது அதை எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு காட்டினேன் ஒரு ரியாக்ஷன் இப்ப எழுதி காட்டு உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் எழுதி காட்டு பாருங்க மெக்னீசியம் குறியீடுகள் தெரியும் உங்களுக்கு மெக்னீசியம் பிளஸ் H2SO4 கிவ்ஸ் இது வந்து அதாவது மெக்னீசியத்தோட சல்ஃபியூரிக் ஆசிட் சேர்த்தா என்ன கிடைக்கிறது மெக்னீசியம் சல்ஃபேட் பிளஸ் H2 இது எப்படி போடுறோம் மேல போடுறோம் அதாவது மெக்னீசியத்தோட ஹைட்ரஜன் சல்ஃபைட சேர்த்தீங்கன்னா மெக்னீசியம் சல்ஃபேட்டும் ஹைட்ரஜனும் கிடைக்கும் ஹைட்ரஜன் கேஸா கிடைக்கும் இதுதான் வந்து இந்த அம்புக்குறி மேல போட்டா கேஸ் இதுலயே வந்து ஒரு பிரிசிபிடேட் அதாவது ஒரு வீழ்படி வருதுன்னா அதை கீழ் நோக்கி போடும் சரியா இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க படிங்க ஏதோ டவுட்ஸ் இருந்தா அடுத்த கிளாஸ்ல கூட கேளுங்க சரியா இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அணு அமைப்பு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்த்தோம் டால்டன் அணு கொள்கையை பத்தி பார்த்தோம் பேசிக் அதாவது ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் தாம்சன் ஓட ஆட்டம் அதாவது இது என்ன சொல்றாங்க பிளம் புட்டிங் மாடல் அல்லது வாட்டர் மிலன் மாடல் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வேதி சமன்பாடு கெமிக்கல் ஈக்குவேஷன் அதை பத்தி பார்த்தோம் சரியா இது எல்லாமே உங்களுக்கு இது இவ்வளவுதான் போர்ஷன் இருக்கு இதெல்லாம் படிங்க உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டா கேளுங்க நம்ம எதுவும் டவுட்ஸ் இருக்கா எனி டவுட்ஸ் எதுவும் டவுட்ஸ் இருக்கா எதுவும் டவுட்ஸ் இருக்கா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க சொல்லித்தரேன் நோ சார் ஓகே தேங்க்யூ நல்லா படிங்க டவுட்ஸ் இருந்தா திரும்ப அடுத்த கிளாஸ்ல கூட கேளுங்க தேங்க்யூ வெரி மச் வாழ்க பாரதம் வெல்க தமிழ் தேங்க்யூ வெரி மச்